அனைவருக்கும் வணக்கம். நம்ம நம்பிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தளபதி அவர்கள் ரெண்டு விஷயத்துக்கு செம்மையாக குரல் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒன்று பார்த்தாச்சு. முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழக வெற்றிக்கழகம் கட்சி ஆரம்பித்தோடனே இருக்கிற ஒட்டுமொத்த கட்சிக்காரங்க பேருங்க பயிலுக்கு எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட பி டீம். ஏன்னா தளபதி அவர்கள் வந்து அவருடைய அறிக்கையிலே கொடுத்துருந்த விஷயம் என்னென்னா, ஊழலற்ற அரசும் மதவாதத்துக்கு எதிராக தான் என்னுடைய கட்சி வந்து செயல்படும் அப்படின்னு வந்து அவருடைய அரசியல் நோக்கத்தை வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். இருந்தாலுமே இந்த சின்ன பசங்களாம் உட்காந்துக்கிட்டு கதறிட்டு இருந்தாங்க, இவர் வந்து பிஜேபியோட பி டீமு, இவர் வரனால வந்து டிஎம்கேக்கு தான் இப்போ இதுவாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபிக்கு பி டீம் கிடையாதுரா, நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நான் என்ன என் கட்சி வந்து என்ன கொள்கையை நோக்கி போதோ அதற்கு நான் குரல் கொடுப்பேன் ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு தைரியமாக ரெண்டு விஷயத்துக்கு குரல் கொடுத்தாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் பாண்டிச்சேரியில் அந்த பாப்பாவோட விஷயம், அதற்கு ஒரு அறிக்கை விட்டார். இப்போ சிஏஏ நேற்று அமல்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அதற்கும் அறிக்கை விட்டுருக்காரு. இந்த சிஏஏ அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா தளபதி அவர்கள் எந்த நோக்கத்தோடு இந்த கட்சி ஆரம்பித்தாரோ அந்த நோக்கம் எல்லாரும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அதே நோக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சேனலை ஹிட் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஓகே, சிஏஏ அப்படின்னா என்னப்பா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா குடியுரிமை திருத்த சட்டம் தமிழில் சொல்லணும் அப்படின்னா. சரி, இது வந்து இப்போ பிஜேபி வந்து இப்போ தான் போட்டாங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. இது வந்து 1955 இந்த சிஏஏ ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது அப்படின்னா என்னையா புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லியா, ஏன் நீ எல்லா மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. நம்ம எப்படி வெளிநாட்டில் போய் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடாவில் போயிட்டு 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் வேலை பார்த்துட்டுனா பிஆர் வாங்கிட்டு பெர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் போகிறோமா இல்லையா, அதே கான்செப்ட் தான். பட் இதை கொஞ்சம் வேறு அவ்வளோதான். என்ன நம்மளாம் வந்து பொழப்பை தேடி, நம்ம நாடு சரியில்லை, நம்ம நாட்டில் எல்லா வசதியுமே இருந்தாலுமே நாட்டில் இருக்க ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம், பாவர்ட்டி இருக்கிறதுலே ரொம்ப கீழே இருக்குது, வேலை வாய்ப்புலாம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஒரு அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலையோ கனடாலேயோ போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ற எண்ணத்தில் போகிறோம். பட் இதில் வந்து இந்தியாவுக்கு குடியுரிமை கேட்டு வரவங்க, இந்தியாவில் யார் குடியுரிமை கேட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அகதிகளாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது போக இந்த பக்கம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஓகேங்களா, பங்களாதேஷ். ஸோ இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க தான் நம்ம ஊரில் பஞ்சம் முளைக்க வருவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து சாதகமாக இருக்குது அப்படின்றதான் மேட்டர். ஸோ ஒரு 1955 சட்டப்படி ஒரு நபர், ஓகேங்களா, அப்போ வந்து அதில் வந்து மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது, இந்த நாடுகள்லேருந்து எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி ஒருத்தன் 11 வருஷம் இந்தியாவில் இருந்துட்டான் அப்படின்னா அவன் வந்து குடியுரிமை வழங்கலாம் அப்படின்றது தான் சட்டம். எனது அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், பட் அவன் 11 வருஷம் இந்தியாவில் இருந்துட்டா, தொழில் செஞ்சுட்டா, வேலை செஞ்சுட்டா அவன் குடியுரிமை வழங்கலாம் அப்படின்றது தான் வந்து நார்மலாக போட்ட ஒரு சிஏஏ ஆக்ட். பட் அதை வந்து 2014 பாஜக அவர்களுக்கு சாதகமாக ஆகிற மாதிரி ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஸோ இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்னா யார், முஸ்லீம் அல்லாதவர்கள், இந்து, பார்சி, சீக்கியர், அதுக்கப்புறமா கிறிஸ்டியன்ஸ், இவர்கள் எல்லாம் இந்தியாவில் வந்து குடியுரிமை பெற்றிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் 6 வருஷத்தில் குடியுரிமை சட்டம் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். பட் அதே முஸ்லீம் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 11 வருஷம் தான் டைம். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 வருஷத்தில் இந்த நான் சொன்ன இந்த இந்து மற்ற கேட்டகரியெலாம் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு வந்து சில டாக்குமெண்டேஷன்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க 6 வருஷம் இந்தியாவில் இருந்துட்டாலும் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். பட் இதே முஸ்லீம் அவர்கள் 11 வருஷம் இருந்தாலும் அவர்களுக்கு பல டாக்குமெண்டேஷன்ஸ் அவங்க வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றதான் மேட்ரு. அது கொடுத்தா மட்டும் தான் அவங்க சிட்டிசன் தரும், இல்லைனா தரமாட்டோம் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆக்ட் பிரகாரம் ஸோ ரெண்டு பேருக்கு தான் வந்து இவங்க செக் வச்சாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காலேருந்து வந்து தமிழர்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ரீலங்காலேருந்து தமிழர்களுக்கு இதில் இந்த சட்டத்தின் திருத்தத்தில் இடம் கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, முஸ்லீம் அவர்களுக்கும் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரி, இதில் என்னப்பா தப்பு இருக்குது, அட்லீஸ்ட் வந்து நம்ம போய் பஞ்சம் முளைக்கிற மாதிரி இந்த ஊரில் வந்து பஞ்சம் முளைக்கிறவங்க நிறைய பேர் வராங்க, நம்ம நாட்டை நம்பி வராங்க, அவங்களுக்கு குடியுரிமை வழங்குறதுல தப்பு, குடியுரிமை வழங்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் நீ குடியுரிமையில் பார்க்குற விஷயம் மதத்தை கொண்டு வருவார், இங்கே தான் நீ தப்பு பண்ணுற. நான் என்ன சொல்கிறேன், நீ எல்லாருக்கும் 1955 இருந்த மாதிரியே நீ கொடுத்துருந்தேன்னா அது வேறு விஷயம். 6 வருஷம்னா எல்லாருக்கும் 6 வருஷம், 10 வருஷம்னா எல்லாருக்கும் 10 வருஷம், 11 வருஷம்னா எல்லாருக்கும் 11 வருஷம். ஏன்னா நம்ம வெளிநாடுகளுக்கு போனால் அப்படி தான், 5 வருஷம்னா 5 வருஷம், நீ எந்த ரிலீஜன் ஆறு எந்த மதம் மாறி அது வேணா இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. பட் 5 வருஷம் என் கண்ட்ரியில் இருந்தால் உனக்கு வந்து பிஆர் கொடுப்பேன், அதுக்கப்புறம் சிட்டிசன் வேணுமோ வாங்கி அப்படின்ற மாதிரி தான் அந்த நாட்டோடைய சட்டங்கள் இருக்கு. ஸோ அதே மாதிரி சட்டத்தை இங்கே நீ கொண்டு வராமல் நீ மதத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வரையே, அப்போ நீ எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பேன். ஏன்னா இப்போ நீ ஹிந்து இல்லாத ஹிந்து அல்லாதவர் முஸ்லீம் போன்றவர்களுக்கு வந்து நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்கிற, சரியா, ஓம் பேச்சுக்கு வரேன், நீ மதத்தின் அடிப்படையிலே செய்யணும்னா அப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து அந்த தமிழர்கள்லாம் எந்த மதத்தை சேர்ந்தவங்க, எல்லாருமே முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களா, அப்போ நீ தமிழர்களுக்கும் கொடுக்க மாட்டேன். அப்போ உனக்கு வேண்டிய, அதாவது உன்னுடைய கட்சியை ஆதரிக்கும் மக்களுக்கு நீ கொடுக்கணும்னு பார்க்குற, இந்த மதத்தை ஆதரிக்கிறவங்களுக்கு நீ கொடுக்கணும்னு பார்க்குற. ஸோ மதத்தால் இந்தியாவை வீழ்த்துறது மட்டும்தான் பிஜேபியோட ஒரே வேலையை ஒழிய மக்களை வாழ வைக்கிறது அவங்களோட வேலையே கிடையாது. அதுதான் முக்கியமான இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்.
சரி இதெல்லாம் இருக்கட்டும், சரி இப்போ இவங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அமுல்படுத்திட்டாங்க, இதனால ஏதாவது என்ன பிரச்சனை ஆகும்னு கேட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த சட்டம் இவங்க 2014 கொண்டு வரும்போதே அசாம் போன்றவர்கள், திரிபுரா போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு, ஏன்னா ஈவன் வெஸ்ட் பெங்காலில் இருக்கவங்களே பார்த்திங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரனால எல்லாருமே இங்கே வந்து ஏறிட்டாங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்படும் அப்படின்றதான் இங்கே கொஸ்டின். வாழ்வாதாரம்னா என்ன, நம்ம முதல்ல நல்லா வாழணும், அதாவது நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் வழியே, நம்ம பட்டினி கிடந்துட்டு வரவனுக்குலாம் சவுடு போட்டு தெரிய முடியாது, கரெக்டாக இல்லையா? அப்போ அதுதான் இங்கே பிரச்சனையே. நான் என்ன கேட்குறேன் இந்த பிஜேபி பாரு, பிஜேபி மாதிரி கட்சிக்காரங்கள்ட்ட, ஏன்னா உங்களால் முதல்ல இந்தியாவில் இருக்கிற வேலை இல்லாதன்மையை அழிக்க முடியலை, அது அதிகம் பண்ணி வச்சுருக்கீங்க, படித்தவெல்லாம் பைக் ஓட்டி தெரியுறான் டெலிவரி பண்ணுறேன் பேரில். ரெண்டாவது, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதுக்கு இப்போ பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம், இதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் வாயை கூட திறக்கலை, நீ எல்லாம் வந்து நடிகர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு பேசுகிற, உனக்குலாம் அந்த அளவுக்கு தகுதி இருக்குது, ஆனால் குஷ்பு தூக்கி உங்கள் கட்சிகள் வைப்ப, ஏன் அப்போ குஷ்பு நடிகை கிடையாதா, ஏன்டா அப்படி அறிகட்டத்தனமாக இருக்கீங்க? சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மை தலைவிரிச்சாடுது, லஞ்சம் ஊழல் இருக்கிறதுலே ஏகப்பட்டது இந்தியாவில். ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 10 வருது. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் 145 இடத்துக்கு போயிருது, எங்கேயோ போயிருது. உமன் சேஃப்டி அதே மாதிரி 140 மேலே, பாவர்ட்டியும் அதே மாதிரி தான், பாவர்ட்டி கீழே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு இந்தியாவில் வந்து வேல்யூ இல்லை. நீ அப்போ ஓ நாட்டு மக்களையே அங்கே பிச்சை எடுக்க விட்டுவிட்டு நீ வர்றவனுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்குற அப்படின்னா, வர்றவனுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்குற அப்படின்னா, அப்போ ஓ நாட்டுக்காரன் இங்கேயே பிறந்து இங்கே வளர்ந்து இந்த மண்ணின் மகனாக இருக்குவேன், குடியாக இருக்குவேன், எங்கே போவான்டா, பரதேசிங்களா, எங்கே போவான், எங்கே போவோம், நீங்கள் அதை தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சிஏஏ அப்படின்ற அந்த விஷயத்துக்கு யாருமே அகேன்ஸ்ட் கிடையாது. இதில் இவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் கொண்டு வர, இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே சிஏஏல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் பிரகாரம் இப்போ இந்தியாவில் பல முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, பல வருடமாக இருப்பாங்க, அவங்க அப்பா அங்கேயே பிறந்து வளர்ந்துருப்பாங்க, ஆனால் குடியுரிமை இல்லாமல் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களுக்குலாம் டாக்குமெண்டேஷன் எங்கே போவேன், இப்போ தான் நீ ரீசெண்டாக ஆதார் கார்டு லொட்டுலூஸ்லாம் கொண்டு வந்தேன், இதற்கு முன்னாடி சில பேருக்குலாம் டாக்குமெண்ட்டே இருக்காது, எல்லாமே போயிருக்கும், கரையாக அரைச்சிருக்கும், எல்லாம் காணாமல் போயிருக்கும், அப்போ அவங்களுக்குலாம் நீ எப்படி குடியுரிமை கொடு, அப்படி அவங்களுக்கு வந்து குடியுரிமை கிடையாது, அப்போ அவங்க வந்து எப்பவுமே அகதிகள் தானே, என்னடா அவங்க சட்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான சட்டத்தை எதிர்த்து அறிக்கை விட்ட தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள். அதில் இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த திருத்த சட்டத்துக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம், அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. திஸ் இஸ் கால்ட் எப்படி சொல்கிறதுனா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதாவது தன்னுடைய அரசியல் ஸ்டாண்டை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், அதாவது இப்போ ஆளுங்கட்சிக்கு வந்து சொல்கிறார், இப்போ ஆளுங்கட்சிக்கு வந்து நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள், இதுக்கு வந்து ஏதாவது போய் பேசுங்க அப்படிலாம் கிடையாது. இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு டாட் வைங்க அப்படின்றார். இதை மீறினால், அதுக்கு பின்னாடி அப்படி தான் இருக்குது, இதை மீறினால் நாங்கள் என்ன செய்வோம், ஏது செய்வோம் அப்படின்றது தான் வந்து கள நிலவரம். ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாக, இன்றைக்கி இருக்க ஆட்சியாளர்கள்ட்ட விஜய்கிட்ட இந்த மாதிரி ஒரு அறிக்கை வரும்போது இதற்கான எதிர்வினை எப்படி இருக்கும்ன்ற ஒரு பயம் இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு ஆப் திறந்ததுக்கே கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர், 50 லட்சம் பேர் அப்படின்றதுக்குள்ளேயும் அந்த கட்சியில் வந்து தானாக வந்து மொக்கிறாங்க அப்படின்னா, தளபதி அவர்கள் இன்னமும் வாய் திறந்து ஒரு மீடியாவில் பேசலை, எங்கேயும் வந்து லைவாக நின்று அவருடைய கொள்கைகளை சொல்லலை, ஆனால் அதற்கே இவ்வளோ கூட்டம் குவியுது அப்படின்னா, இதே அவர்கள் நேராக இறங்கினார்னா ஒரு விஷயத்துக்கு சப்போஸ் ஒரே ஒரு அறிக்கை விட்டு விடுறாரு, இந்த சட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு இப்போ நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நாங்கள் இதற்கு போராட்டம் செய்வோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்து களம் காணணும்னு ஒருத்தர் அப்படி வாங்க இன்றைக்கி அப்படின்ட்டான்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிரும், சத்தியமாக சொல்கிறேன் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிரும். அதனால் நீ என்ன வேணால் பண்ணி யாரை வேணால் கொண்டு வா, ஒன்றும் முடியாது. அந்த அளவுக்கான ஒரு ஃபோர்ஸோடு இருக்க ஒரு தலைவர் தான் விஜய் அவர்கள். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும் இப்போ இருக்கிற ஆளும் கட்சியவர்கள். ஸோ இது மாதிரி மிக முக்கியமான விஷயத்திற்கு தளபதி அவர்கள் எத்தனை பிஸியாக இருந்தாலும் அவர் வந்து கோட்பாட ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்காரு. அது போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் விஷயங்களையும் ரொம்ப கூர்த்து கவனிச்சிட்டு இருக்காரு. அவருடைய சைட்லேருந்து அரசியல் விஷயங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அடுத்து மாநாடு விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாரு. ஒருத்தர் பன்முகத்தன்மையாக பல விஷயம் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணம். அவரை போன்று தான் நானும் என்னுடைய வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சைடு வேலை, ஒரு சைடு யூடியூப், ஒரு சைடு ஒர்க் அவுட்டு அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய ஷெடியூலுமே ரொம்ப பிஸியாக தான் இருக்குது. இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இப்போ யுஏஇயில் அபுதாபியில் இருக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற யாராவது வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு எடிட்டர் சப்போர்ட்டு தேவைப்படுது, அந்த மாதிரி ஐடியாவில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ ஏன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ நீட் தட் சப்போர்ட். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல்னால பல வேலைகள் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு டைம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குரூஷியலாக இருக்கும். அந்த டைத்துக்குள்ள எல்லாத்தையும் உட்காந்து செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது, அதை புரிஞ்சுக்குங்க. எனிகோ இந்த சிஏ ஆக்ட் இப்போ உங்களுக்கு நான் சொன்ன விளக்கங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் சொன்னேன். நம்ம அதாவது நம்ம எப்படி வெளிநாட்டில் பிஆர் எடுத்து அங்கே செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களும் இந்திய குடியுரிமை வாங்கணும்
ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு சட்டம் தான். ஆனால் அந்த சட்டத்தை பாஜக அவர்கள், அதாவது பிஜேபி அவர்கள், அவர்களுக்கு சாதகமாக வரப்போகிற தேர்தல், அதுவும் பாருங்கள் ஏப்ரல் மாதம் தேர்தல் வருது, அந்த தேர்தல் வரதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை அமல்படுத்தி நீ எல்லாருக்கும் குடியுரிமை சட்டம் கொடுக்குற அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கான ஒரு தகுதி வந்துருச்சு அப்படின்றத அர்த்தம். அப்போ இந்த 2024 ஆல்ரெடி பிஜேபி அவர்களை வீழ்த்தணும் வீழும் அப்படின்ற பல எண்ணத்தில் இருக்கும்போது இவர்கள் இந்த மாதிரி ஃப்ராட்லண்ட்டாக எத்தனையோ பேருக்கு கூட கொடுக்க முடியும் ஓகேங்களா. இதில் வந்து அவர்கள் வந்து பல சட்டங்கள் போட்டு பல விஷயங்கள் வச்சிருக்காங்க, அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து இங்கே வந்து குடியுரிமை சட்டம் வாங்கிக்கலாம், அதாவது என்ஆர்ஐ இருக்கவங்கள அவங்க வந்து கேட்குறது ரெண்டே ரெண்டு டாக்குமெண்ட் தான், ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு நம்ம நாட்டு மொழிகள் இருக்குது, அந்த மொழிகளில் ஒரு 8 மொழிகள் இருக்குது, அதில் ஏதோ ஒன்று எழுத படிக்க வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லை. அது அது ஒன்று. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு இந்த நாட்டை சார்ந்த யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்ககிட்ட ப்ராப்பரான சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்களே ஒழிய மற்றபடி ஸ்ட்ராங்கான எந்த எவிடன்ஸும் அவங்க கேட்கல. ஸோ அப்படின்னும்போது பிஜேபி இப்போ செய்கிற இந்த விஷயம், இந்த விஷயம் இப்போ செஞ்சிருக்கக்கூடாது, ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வருது இன்னொரு மாதத்தில். நீ இப்போ செய்கிற அப்படின்னா இது அயோக்கியத்தினும் மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். இதற்கு நாட்டு மக்கள் கண்டிப்பாக கொந்தளிக்கணும், கொந்தளித்தா மட்டும்தான் உருப்படும். இல்லைன்னு வச்சுங்களேன் நாடு நாசமாக போகிறத யாருனாலையும் மாற்ற முடியாது. அதை வந்து கொஞ்சம் மனசில் வச்சுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சியோ நான் அந்த வீடியோ, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.